அஸ்ஸலாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹம்ஹர் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான சைனீஸ் ஐட்டம் தான், சிக்கன் நூடுல்ஸ். சூப்பராக சிம்பிளாக குயிக்காக எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நான் வந்து 200 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கூட முள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதை க்ளீன் பண்ணி எடுத்தது, மஞ்சள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து டார்க் சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணுறதுக்கு விட்டுடலாம். அடுத்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து நூடுல்ஸை வேக வச்சு எடுக்க போகிறோம். உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நூடுல்ஸ்லேயும் உப்பு ஏறி இருந்ததுன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து 2 கேக் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் கடையில் கேட்டு வாங்குங்க, நார்மல் நூடுல்ஸ் இல்லாமல் இது வந்து இந்த சைனீஸ் நூடுல்ஸ்னே இந்த பெரிய சைஸ் வரும்ல, அந்த எடுத்துக்கோங்க. இதை நல்லா நம்ம இப்போ ஒரு 70% பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வேக விட்டுறாதீங்க. இது ஃபுல்லாக வெந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ஆயில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணையில் வந்து ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். நல்லா ஒட்ட ஒட்டையாக இருக்கணும். அதனால் ஒரு 70% மட்டும் வெந்துட்டால் போதும். இப்போ வெந்துருச்சு. நான் இப்போ இதை வந்து ஒரு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாம் இப்போ நம்ம இதை ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இதில் இம்மீடியட்டாக வந்து இந்த நம்ம வடிகட்டின இதிலே வந்து நம்ம கோல்டு வாட்டரை மேலே விடணும். ஏன்னா அப்படின்னா தான் வந்து அது ஒன்றோட ஒன்று ஸ்டிக்கி ஆகாமல் ஒத்த ஒத்தையாக இருக்கும். அது சைடில் இருக்கட்டும். இப்போ நான் வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். சைஸ் வந்து இதை விட குட்டியாக கூட இருந்தால் ஒன்றுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த எண்ணெயில் தான் நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து நூடுல்ஸ் செய்ய போகிற அந்த சாஸ் எல்லாம் இதிலே தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ அதே எண்ணெயில் தான் வந்து எண்ணெய் கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எண்ணெய் எனக்கு போதுங்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து 8 to 9 பொடியாக நறுக்கின பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். நூடுல்ஸ் அப்படின்னா சின்னவங்க பெரியவங்க இதே கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயம். நம்ம வீட்டிலே செஞ்சோம் அப்படின்னா அடிக்கடி கூட வீட்டில் செஞ்சுக்கலாம், ஹெல்த்துக்கும் நல்லா தான் இருக்கும். இதில் வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து 1 மீடியம் சைஸ் ஆனியனை நறுக்குனதை நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 கேப்சிகம், சின்னதாக இருந்தால் 1 கேப்சிகமாக இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும். அப்புறம் ஒரு 1 கப் சின்ன ஒரு நம்ம 1 கையளவு வந்து பொடியாக நறுக்கின கேபேஜ் அதையும் சேர்த்துக்கலாம், கோஸையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா எண்ணெயில் வதங்குறதுக்கு வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம்.
இது எண்ணெயிலே நல்லா வதங்கிக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். நான் சில்லி சாஸ் வந்து ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்தேன், ஏன்னா வந்து பசங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்க வேண்டாங்கிறதுனால நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையா சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் நம்ம போட்ட கேபேஜ், ஆனியன், கேப்சிகம் எல்லாமே வந்து சுருண்டு நல்லா கொஞ்சமாகிடுச்சு. பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வதங்கிடணும். பச்சையாக இருந்தால் அது அவ்வளோ நல்லா இருக்காது. அப்புறம் இது கூட நான் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து ஓரிகானோ ஸ்பைசஸ், அது ரெடிமேடாக கிடைக்கிறது, அதை தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்டே அப்படி இல்லை அப்படின்னா சில்லி ஃப்ளக்ஸை காஞ்ச மிளகாயை வந்து நம்ம மிக்சியில் ஒன்று ரெண்டு பல்ஸ் கொடுத்தீங்கன்னா அதே ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட், நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு எல்லாத்தையும் நம்ம ஒன்றா நம்ம கலரி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து குக் பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆயில் பத்தலை அப்படின்னா மேலே நல்லா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்து ஒரு கப் அளவு பொடியாக நறுக்கின ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ், வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என் சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.